ministries presents இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் உண்டாகும் நித்திய ஆசீர்வாதங்கள் தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் பி சி ஜே ஜாஃப்ரி அவர்கள் இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு The eternal blessings of the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் உண்டாகிறதான நித்தியத்தின் ஆசீர்வாதங்கள். நித்தியம் the eternal என்று சொன்னால் முடிவில்லாதது. There's no end. ஒரு முடிவில்லாத ஆசீர்வாதங்கள். Whatever the blessings that we have in this world, உலகத்தில் நம்ம எந்த ஆசீர்வாதத்தை பெற்றாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. It will come to an end when our life ends. ஆனால் ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுதலினால் நித்தியத்திற்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அல்லது ஆசீர்வாதங்கள். When we meditate the resurrection, along with we have to meditate the death of Jesus. அன்றுடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கும் பொழுது அவருடைய மரணத்தையும் தியானிக்க வேண்டும். மரணத்தின் அவசியத்தை அறிந்தால் மாத்திரமே உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன் இயேசு மரித்தார்? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? Why Jesus died? Why Jesus resurrected? ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து. வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இந்த 12 அவர் தரிசனமானாரே, தட்ஸ் எ ப்ரூஃப் of his resurrection, the infallible proofs of his resurrection. ஆண்டவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். He died for our sins. He was buried, அடக்கம் பண்ணப்பட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். மரிக்காதிருந்தால் உயிர்த்தெழுதல் இல்லை. அப்படியானால் வாட்ஸ் த பிளஸ்ஸிங் ஆஃப் தட் ரிசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்ன? Number one, to put an end or a full stop to the death
மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆண்டவர் இயேசு ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தெழுந்தார்? போத் ஆர் கம்பைன்ட் டுகெதர், ஹிஸ் டெத் அஸ் வெல் அஸ் ஹிஸ் ரிசரக்ஷன், போத் ஆஃப் தீஸ் brought a full stop to the death of the human being. மனுஷர்களுடைய மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 24:5-6 அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? The sepulchre or the tomb was empty. அங்க இயேசு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிற அவரை நீங்கள் மரித்தோரிடத்துல தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, மரண சரீரம் அங்கே இல்லை. அந்த உயிர்த்தெழுதல் மரணத்திற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு முற்றுப்புள்ளி. எப்படி? 1 Corinthians 15:20-23 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப மனுஷனால் ஒரு மரணம் நடந்திருக்கிறது, அந்த மரணம் நீக்கப்பட வேண்டும். அந்த மரணம் நீக்கப்பட்டு ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டுமானால் மறுபடியும் மனுஷனால் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே. There is no end for that death. அந்த மரணத்திற்கு ஒரு முடிவு இல்லை. அந்த மரணம் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படுகிறது. நாம் சொல்லுகிற இந்த உலக மரணம் என்று சொல்கிறது, தட் இஸ் நாட் எ பெர்மனன்ட் டெத். சரீரம் மரிக்கிறது, அவ்வளவுதான். இந்த சரீரம் மரித்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மூலமாக ஆதாம் பாவம் செய்தபடியினால் மரணம் பூமியிலே வந்துவிட்டது. ஆண்டவர் சொன்னாரே, அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். ஆகவே அந்த கீழ்ப்படியாமை ஒரு மரணத்தை கொண்டு வந்தது. அந்த ஆதாமின் நிமித்தமாக அத்தனை பேரும் மரணத்திற்குள் கடந்து வருகின்றோம். அந்த மரணத்திற்கு ஒரு முடிவு வேண்டும். அந்த மரணத்திற்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். எனக்கு அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று இந்த வேதம் சொல்லு. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்றால், தட் டெத் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட் இஸ் நாட் பெர்மனன்ட். நல்லா கவனிச்சு, தானியேலை குறித்து தேவன் அவனுக்கு சொன்னார். தானியேலின் புஸ்தகம் 12:13 நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீயோவென்றால்
முடிவு பரியந்தம் போயிரு. நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அப்படியானால் அந்த மரணம் நிரந்தரம் அல்லவே. ஆண்டவர் சொல்கிறான், இட்ஸ் நாட் எ பெர்மனன்ட் ஒன், இட்ஸ் ஒன்லி எ ரெஸ்ட். நீ இளைப்பார், உன் நாட்கள் சுதந்திர வீதத்தின்படி உன் நாட்களின் முடிவு வரும் பொழுது உன்னுடைய சுதந்திரத்தின் வீதமாக நீ எழுந்த. இதையத்தான் அப்போஸ்தலாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழும், அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர்ப்பிக்கப்படுகிறது உண்டாயிருக்குமானால் மரணம் நிரந்தரமானது ஒன்றல்ல, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அப்ப ஏன் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார்? மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அன்றைக்கு ஆண்டவர் மார்த்தாள் மரியாளிடத்திலே பேசும் பொழுது மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொன்ன, யோவான் எழுதினதான சுவிசேஷம் 11:23 இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். ஐ நோ த உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிவேன். எப்படி அறிந்திருக்கிற முடியும்? இயேசு அங்கேதான் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். She was taught by that truth by Jesus. இயேசு கிறிஸ்துவாலேயே அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறார். எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது, அப்பா அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று நான் அறிவேன். உலகத்தில் ஒரு சிலருடைய நம்பிக்கை என்ன? உலகத்தில் வாழ்றது வரைக்கும் தான் வாழ்க்கை, நான் மரித்ததுக்கு அப்புறம் இந்த சரீரம் ஒண்ணுக்குமே உதவும், அதற்கப்புறம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஆனால் இன்னொரு மதத்தினர் என்ன சொல்லுகிறார்கள்? செத்ததுக்கு அப்புறம் பல ஜென்மங்கள் உண்டு. சிலர் சொல்லுகிறாங்க 7 ஜென்மங்கள் உண்டு. சிலர் சொல்லுகிறாங்க 800 ஜென்மம். இப்ப மனுஷனா பிறந்துட்டானா அப்புறம் மிருகமா பிறப்பான்? இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. வாட் இஸ் த True and the truth? உண்மை என்ன, சத்தியம் என்ன? உயிர்த்தெழுந்திருக்கப்பட போகின்றான். எப்படி இயேசு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி போனாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்த அத்தனை பேரும் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு போகிற அனுபவம். The eternity. Why that resurrection of the death? அந்த மரணத்தின் உயிர்த்தெழுதல் எதுக்காக? Inherit the kingdom of God or inherit the eternity. நித்தியத்திற்குள் போகிறதற்காக உயிர்த்தெழுகிற அனுபவம். அப்படி நித்தியத்திற்குள் நீ போகிறது உண்மையாய் இருக்குமானால் நீ உயிர்த்தெழுந்துதான் ஆக வேண்டும். அப்படி நீ உயிர்த்தெழுகிறது உண்மையா இருக்குமானா மரணத்திற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மரணம் முடிகிறது. தேர் இஸ் அன் எண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் கிரைஸ்ட். நல்லா கவனிச்சுக்கிறாங்க, மரணம் என்ற ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல், அதான் முக்கியம், இரண்டாம் மரணத்துக்கு. That's called full stop.
இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இரண்டாம் மரணம் என்றால் என்ன? When we think about the eternity, நித்தியத்தை நீ நினைக்கிற அதே நேரத்தில் was the eternal death, நித்திய மரணம் என்றால் என்ன? 14-15. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது, இது இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் என்று சொன்னால் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறது. That's a permanent death. பூமியில சாகிறது வந்து பெர்மனன்ட் டெத் இல்லை, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பெர்மனன்ட் டெத் அல்ல. இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படும் பொழுது அக்கினி கடல், வாசிப்போம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான், புஸ்தகத்தில் எழுதப்படான். அதுக்கு தான் இயேசு உயிர் தெழுந்தார். அந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதுக்கு தான் உயிர் தெழுந்தார். அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் அக்கினி கடல் கிடையாது, இரண்டாவது மரணம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தில், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அவங்க மேல் அதிகாரம் கிடையாது. அப்படின்னா ஏன் இயேசு உயிர் தெழுந்தார்? அவர் உயிர் தெழுந்த நோக்கம் என்ன? மார்த்தாள் இடத்தில் என்ன சொல்லுகின்றார்? யோவான் 11:24-24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். என்றால் இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே அவர் உயிர்த்தெழுந்ததுனால நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதனை ரெண்டு காரியம் சொல்கிறான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்கிறார். ஒரு பக்கம் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதே மாதிரி அடுத்த வசனத்தில் சொல்கிறார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காம என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். இட்டர்னிட்டி, எ ஃபுல் ஸ்டாப் டு த டெத். இப்போ நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நாம மரணத்தையே காணாம உயிரோடு இருக்கிறதுனா என்ன? இன்னைக்கு இயேசு வருகிறார். இயேசு வந்துட்டாருன்னா we don't have even this death. இந்த மரணம் நமக்கு கிடையாது. we will be resurrected, we will be transfigured. நாம் உயிர்த்தெழுகிறோம், நாம் மறுரூபமாக்கப்படுகின்றோம். No death. When you are alive and when you believe Jesus, நீ உயிரோடு இருந்து நீ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, if Jesus comes, இயேசு வரும் பொழுது, you will not die, நீ சாக மாட்டாய். No death. அப்படின்னு what's the exact meaning? இன்னைக்கு இயேசு வருகிறார், நமக்கு மரணம் இல்லை, நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்றால் அர்த்தம் என்ன? We don't have death. அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்திற்கு ஃபுல் ஸ்டாப் வைத்துவிட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்திற்கு ஃபுல் ஸ்டாப். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய இரண்டாவது மரணத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறது, அக்கினி கடலில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறது.
அதுதான் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கு மரியாமல் இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசித்து இயேசு எனக்காகத்தானே மரித்தார், எனக்காகத்தானே உயிர்த்தெழுந்தார், அந்த இயேசு மூலமாகத்தானே நித்திய நித்தியமாய் பரலோகம். அந்த இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. அதை கொஞ்சம் பின்னால வழக்கமாக சொல்லுவேன். நம்பர் டூ, இரண்டாவது, வாட்ஸ் த பிளஸ்ஸிங் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலின் அடுத்த ஆசீர்வாதம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் வி ஆர் கால்ட் த சில்ட்ரன் ஆஃப் காட், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நல்லா கவனிச்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 20:35-36, மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பார்த்ததாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர், தோஸ் ஹூ ஆர் ஆங்கிலத்தில் எலிஜிபிள், worthy of being called the his children. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், பாத்திரராக எண்ணப்படுகிறவர்கள் அவர்களை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அதுதான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரே, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். தேவ தூதர்களை போல இருப்பார்களா? வேதம் சொல்லுகிற அப்படின்னா தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். அதற்கு தான் உயிர்த்தெழுந்த, அதற்கு தான் உயிர்த்தெழுந்த. நீ வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, சீமோனே சீமோனே அப்படிதான் கூப்பிடுறாரு, அவனை அப்படிதான் கூப்பிடுறாரு. யூதாசை பார்த்து எப்படி கூப்பிட்டார்? சிநேகிதனே சிநேகிதனே தான் கூப்பிட்டார். சீஷர்களை சிநேகிதர்கள் என்று சொன்னார். ஆனால் மரித்த பின்பு இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி கூப்பிட்டார்? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிற உரிமை, all the right to call him Abba, Father. All the right to call him Dad. அவர் அப்பான்னு கூப்பிடுகிற அனுபவம், தகப்பனேன்னு கூப்பிடுகிற அனுபவம் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் வந்தது. கலாத்தியரின் புஸ்தகம் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. நல்லா, ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why Jesus was resurrected? வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. We have the right. இயேசு இல்லாம நீ அப்பான்லாம் கூப்பிட முடியாது.
அதனால தான் பரிசுத்தாவி இல்லாமல் கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. வாசிப்போம். தேவன் தம்மது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனின் ஆவியை, இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்ததினால, all of us became the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைங்க, அதுக்கு தான் உயிர்த்தெழுந்தார். நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் சொன்னார். இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்று அன்னைக்கு சொன்னாரா? ஆபிரகாமே, இனி உன் பேர் ஆபிராம் என்று இராமல் ஆபிரகாம் என்று இருக்கட்டும், இனிமேல் நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னாரா? எனக்கு கருமையான மறித்தார், ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? அவருடைய பிள்ளை என்று நம்மை அழைக்க. ரோமரின் புஸ்தகம் 8:14 இருந்து வாசிக்க கேட்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளை. யாரோ ஒருத்தன் சொல்லல, எவனோ ஒருத்தன் சொல்லல, ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், யூ ஆர் தி டாட்டர் ஆஃப் த லார்ட், யூ ஆர் தி சன் ஆஃப் தி லார்ட், சன் அண்ட் டாட்டர், சன் அண்ட் டாட்டர். நீ மகனும் மகளுமாக மாறுகிறாய். அவருடைய பிள்ளை புத்திர சுவிகாரம் நம்மை எடுத்து விட்டார், தம்முடைய சொந்த பிள்ளையாக நம்மளை எடுத்துக்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய இரத்தம் எதற்கு சிந்தப்பட்டது? நம்மளை விலைக்கு வாங்குறதற்கு. தட்ஸ் அ ப்ரைஸ். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். We are so called the children of God. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றோம். நம்பர் 3, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை அவருடைய வருகையில் ரட்சிக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நோ ராப்சர். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நோ சால்வேஷன். அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கருமையான தேவஜனமே, எபேசியரின் புஸ்தகம் 2:4 முதல், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வருகையில் நம்மை எடுத்துக்கொள்ள. அந்த வருகையில் காணப்படணும்னா நீ ரட்சிக்கப்பட்டாக வேண்டும். வருகையின் ரட்சிப்பு அவர் மூலமாகத்தான். ரிசரக்ஷன், இயேசுவின் உயிர்த்தெழுதல். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, மரணத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சுன்னா இன்னைக்கு இயேசு வந்தால் மேலே போயிடணும். நோ டெத். இன்னைக்கு இயேசு வந்தால், உனக்குள் இயேசு இருந்தால், அந்த குமாரனுடைய ஆவி உனக்குள் இருந்தால், நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறாய். நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டுட்டினா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம்.
அதனால தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்த. கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். கிருபைன்னு சொன்னா நியாய பிரமாணத்தினால் அல்லன்னு அர்த்தம், சட்ட திட்டங்களால் அல்லன்னு அர்த்தம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்மை வருகையில் ரட்சிக்கின்றார். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 15:50 முதல். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரிக்க மாட்டாது. மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அது இங்க அழிஞ்சிருக்கு. மாமிசமும் ரத்தமும் சுதந்திரிக்காது. அழி உள்ளது, அழியாமை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இட்ஸ் எ மிஸ்டரி. ஏன் ரகசியம் சொல்றான்? டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம். இட்ஸ் எ மிஸ்டரி. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதைத்தான் இயேசு சொன்னார். அதைத்தான் இயேசு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்கிறது இல்லை. அவன் நம்ம மரணத்தை இன்னைக்கு இயேசு வந்தா நம்ம மரணத்தை காண மாட்டோம். அப்படியே போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். இந்த மாமிசமோ இந்த ரத்தமோ மகிமையின் ரூபத்தில் மாற்றப்படுகிறது. அப்படியே அதுதான் சொல்றேன். வாசிப்பு அடுத்த வசனம், எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அதைத்தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னாரே, அதுக்கு அர்த்தம் என்ன? ஏசு வர கால தாமதமாகி நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டால், the mortal body சொல்ற, it will be resurrected. அது உயிரோடு எழுந்திருக்கும். முதல்ல அவன் தான் வருவான், நாம முதல்ல மேலே போயிட மாட்டோம். எக்கால சத்தம் செத்தவனுக்கு தான் முதல்ல கேட்கும். நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு மத்திய வானத்தில் வந்துட்டார்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவனுக்கு தான் முதல்ல எக்கால சத்தம் கேட்கும். அவன் இழந்திருப்பான். வாசிப்போமே. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4:14 14 முதல். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? மரித்தோரில் இருந்து அவர் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர் எழும்பலைன்னா ரட்சிப்பு இல்லை. அவர் எழும்பலைன்னா மரித்தவன் எழுந்திருக்க முடியாது. நோ இட்டர்னிட்டி, நோ இட்டர்னிட்டி. இலைப்பாறுதலின் காலங்கள், அந்த இலைப்பாறுதலின் காலங்கள் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே முடிஞ்சு போச்சு. அதோடு அது முடிகிறது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுந்திருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருகிறாராம். அவரோடு கூட கொண்டு வருவார்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வாட் இஸ் திஸ்? மேல சொல்லுது, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைந்தவர்களையும் கொண்டு வருவான் சொல்ற வசனத்துக்கு ரெண்டு வசனம் தள்ளி வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். எ கிளாரிபிகேஷன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மறித்தவங்க பூமி கீழே கடக்க மாட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் யாரும் பூமிக்குள்ள இருக்க மாட்டான். ஆண்டவரோட தான் இருப்பான், ஆண்டவரோட தான் இருப்பான். When Jesus comes, இயேசு வரும் பொழுது அவர்களை கூட்டி கொண்டு வருவார். They know. இயேசுவோடு வருது தெரியும். அவர்களோடு கூட வருகிறவர்கள் மரித்த தங்களுடைய சரீரத்துக்குள் இருந்து மறுபடியும் மறுபத்தில் எழுந்திருப்பார்கள். மரித்த தங்களுடைய சரீரத்துக்குள் இருந்து அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படி என்றால் அவரோடு கூட வந்து அவர் மறுபடியும் பூமி கீழே இருந்து உயிரோடு எழுந்திருக்கிறது மாதிரி வருகிறார்கள். அவர்கள் மேலே வரும் பொழுது எக்கால சத்தம் உயிரோடு இருக்கிற நமக்கு கேட்கிறது. இந்த சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது இயேசுவை மத்திய வானத்திலே நம்ம பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்க, இந்த சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மத்திய வானத்தில் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பி போகிறதையும் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பி போகிறதையும் பார்ப்போம். அடுத்த சக்க இமைப்பொழுது நொடிப்பொழுது நம்மளை மாத்திடுவார். அவங்களும் நாமும் ஒன்னாவே மேலே போகிறோம், இயேசுவோடு கூட போகிறோம். இந்த இயேசுவோடு கூட மறுபடியும் நம்ம உயிர்த்தெழுந்து போகிறதற்காகத்தான் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள, ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:42 முதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். வேதம் சொல்லு, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஜென்ம சரீரம், மாமிச சரீரம் விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பின்பு உள்ள ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நம்மளை உயிர்த்தல வைக்கிறவர். வாசிப்போம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஜென்ம சரீரம் அதுதான் முதல்ல முடிஞ்சு போகுது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அது என்ன அர்த்தம்? வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்மை மாமிசத்தில்
நடக்கிற நம்மை ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நம்மளை கொண்டு வரும்படியாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய அனுபவம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமரின் புஸ்தகம் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் மாமிச சுபாவங்கள், மாமிச குணங்கள், மாமிச பாவங்களை ஒழிந்து போகும் பொருட்டாக கிறிஸ்து மரித்தார். அந்த சரீரம் ஒழிந்து போன பின்பு அந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாறும்படியாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவே. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் சிலுவையில் அறையப்படுகிறது, கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது, அடக்கம் செய்யப்படுகிறது. மரித்தால் மாத்திரமே உயிர்த்தெழுதல் உண்டு. பாவத்திற்கு சாக வேண்டும் நாம் அறிந்து கொள்ளணும். பாவத்துக்கு நீ செத்துட்டீனா நீ நீதிக்கு பிழைத்திருக்கிறாய். அப்ப ஆவிக்குரிய மனுஷனாக, ஆவிக்குரிய மக்களாக நம்மளை மாற்றுகிறதற்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அடுத்தபடியாக of his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்ன? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். போகிறதுனா என்னது? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா உயிர்த்தெழுகிறதை தான் சொல்லுகிறேன். உயிர்த்தெழுந்து போகிற நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரமாட்டார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போவேனேயானால் அவரை அனுப்பி வைப்பேன். A precious gift. பரிசுத்தாவியானவன் சொல்றது A precious gift, பிரத்யட்சமான gift. நான் போகாவிட்டார் அவர் வரமாட்டார். அப்ப அவர் எப்படி போனார்? How Jesus went up. அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆசிப்போம். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆண்டவர், அதாவது நான் போகலைனா தேற்றவாளர் வரமாட்டார். போயிட்டார், மேல போயிட்டார். போயிட்டு என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். என கருமையான தேவை, பிரஷியஸ் கிஃப்ட். இயேசு உயிர்த்தெழுந்த நோக்கம் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறதற்காக. ஏன் பரிசுத்த ஆவி? எதற்கு பரிசுத்த ஆவி? இயேசு சொன்னார், நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் அன்பாய் இருங்கள். நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் அன்பாய் இருங்கள். எப்படி அன்பா இருக்கிறது? அப்ப இந்த பிரஷியஸ் கிஃப்ட் என்ன செய்கிறார்? ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். என கருமையான தேவ ஜனமே, அந்த தேவ அன்பு எ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்குதான் பரிசுத்தாவி, அதுக்குதான் பரிசுத்தாவி, அதுக்குதான் இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரத்யட்சமான பரிசுத்தாவியின் அனுபவங்கள், ஒரு பிரத்யட்சமான வல்லமை,
எபேசியர் 3:16 சொல்கிறது, அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் என்னதென்று அறிந்து அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை நாம் அடைகிறதற்காக. இன் ஷார்ட், நான் அல்ல கிறிஸ்துவே என்கிற அனுபவத்திற்குள் நம்மை கொண்டு வர பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த ரிசரக்ஷன். தட்ஸ் த பிளஸ்ஸிங் ஆஃப் தி ரிசரக்ஷன். வை ஹே டைட், வை ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ். இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க அதற்கு முன்னால் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள். தேவனுடைய பிள்ளையாக்கினார்னு சொன்னாமே, யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை தேவனுடைய பிள்ளையாக்குச்சின்னு சொல்லி வாசித்தோம். அந்த பிள்ளை ஆக்குறதற்கு அவருடைய மரணம் எந்த வகையில் காரணமாய் இருந்தது, நாம் அதை அறிந்து கொள்ள வேணும். ரோமரின் புஸ்தகம் 5:8 முதல், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், அது என்னது சத்துரு? We are the enemies of God ல சொல்லுது. ஆதாம் அந்த பகையை உருவாக்கி விட்டு விட்டான். ஆதாம் நிமித்தமா பாவம் பூமியில புகுந்ததுனால, நீங்களும் நானும் அந்த பாவத்துக்கு அடிமையானதுனால தேவனுக்கு எனிமை சத்துருவாய் மாறிவிட்டோம். அப்படி தேவனுக்கு சத்துவாய் மாறின நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்க கிறிஸ்து மரித்தார். வாசிப்போம், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப நம்மளை எப்படி பிள்ளையாக்கினார், எப்படி வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தினார், எப்படி வருகைக்கு நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், பிதாவோடு கூட ஒரு ஒப்புரவாகுதலை நமக்கு ஏற்படுத்தி விட்டாரா. அந்த மரணம், சிலுவையின் மரணம் நம்மை பிதாவோடு கூட இணைச்சிருச்சது. அன்னைக்கு ஆமாம் பாவம் செய்த பொழுது தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டுட்டார், பிரிவினை வர ஆரம்பிச்சது, பாவம் புகுந்தது, மரணம் ஏற்பட்டது, எடுத்த இடுப்பிலே மரணம், கொலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு வந்து கொண்டிருந்த நம்மளை தேவனுக்கு சத்துருவாக தேவனுக்கு விரோதியாக இருந்த நம்மை அவருடைய மரணம் எப்படி நம்மளை ஒப்புரவாக்குச்சது? கொலோசெயரின் புஸ்தகம் 1:20-21, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தான் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கியது. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் கம்பைன்ட் டுகெதர். மரணம் இல்லைன்னா உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லைனால் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. என்ன வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாதுன்னா ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லைன்னா மரணம் இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. என கருமையான தேவஜன் நம்மை, நம்மை சத்ருவாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் ஒப்புரவாக்கிட்டார்.
ஆண்டவர் நம்மளை மரணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார்னு சொன்னேன். எப்படி? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல்ல மரணத்திற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாருன்னா அவருடைய மரணம், அந்த மரணத்துக்கு காரணமாக இருந்தவனுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். நல்ல கவனிச்சுக்கணுங்க. There's an end. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். என கருமையான தேவஜனமே, அவர் சிலுவையில மரித்த மரணம் பிசாசுடைய முழு சரித்திரத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். The history of Satan's life will come to an end. எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்குதான் மரணம். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு தான் தேவகுமாரன். நீ ஆண்டவருக்குள்ள, உனக்குள்ள கிறிஸ்து இருந்தா, நல்லா கவனிச்சுக்கங்க, இஃப் ஜீசஸ் இஸ் இன் யூ, சேட்டன் ஹாஸ் நோ ரைட் அப்பான் யூ. உன் மேல அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசு உனக்குள்ள இருக்கு. அதுக்கு தான் உன் எத்திருந்தா, அதுக்கு தான் மரித்தா. நாம் அதை அழிந்து கொள்ள வேணும். எதற்கு அந்த சிலுவை? எதற்கு அந்த மரணம்? வெற்றியே அங்கத்தான், வெற்றியே அங்கதான். வாசிக்க கேட்போம். கொலோசையரின் புஸ்தகம் 2:13 முதல். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. ஆண்டவர் எவ்வளவு தெளிவான வார்த்தை! எப்படி வெற்றி சிறந்தாராம்? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்து என்னது, அல்லது கட்டளை என்னது? விருத்த சேதன உடன்படிக்கை ஆபிரகாம் மூலமாய் உள்ள கொண்டு வந்தார். நம்மளால் சுமக்க முடியாத ஒரு பாரம். அந்த விருத்த சேதனை இல்லைன்னா அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அந்த விருத்த சேதனை இல்லைன்னா அவனுக்கு தேவனோடு உறவு இல்லை. நம்மளால் சுமக்க முடியாது. கட்டளைகளால் நமக்கு விரோதமானது, அதை எடுத்துட்டாரு. அதிகாரங்கள், துரைத்தனங்களை உறிந்து கொண்டார். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த அநேக கட்டளைகள், பாரம்பரியங்கள் நீக்கப்பட்டது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2:10
13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து புதிய மனுஷனை சிருஷ்டித்துட்டாரு. அதுக்கப்புறம் நீ கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா எப்படி நம்மளை கிறிஸ்துவுக்குள் கட்டி கொண்டு வருகிறார் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என கருமையான தேவ ஜனமே, வை த க்ரூசிஃபிக்ஷன் ஆன் த கிராஸ், வை த ரிசரக்ஷன், ஏன் அந்த சிலுவையின் பாடுகள், ஏன் உயிர்த்தெழுது. புதிய மனுஷனாய் நம்மை சிருஷ்டிக்க இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருக்கலைனா புதிய சிருஷ்டியே கிடையாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நம்மளை உயிரோடு எழுந்திருக்க வைக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை பிதாவோடு கூட ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி விட்டு விட்டது ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கு வானத்தின் வாசல் சபை 15-4 கடப்பாரூர் மாதனாங்குப்பம் சென்னை 99. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9380277728, 9840947461 மற்றும் 0442686235. Watch a live program every Sundays at www.joffreyministries.org. Message and prayer will be given by Pastor Dr. P.C.J. Joffrey. Our morning church service will start from 9 a.m. to 11 a.m. Our deliverance and healing service will be at 1:30 p.m. And our fire anointing service will be at 6 p.m. in the evening. Pastor Dr. P.C.J. Joffrey will deliver the God's message and pray for the people who are attacked by the demon forces, witchcraft, and pray for the blessings of all. Our website, www.joffreyministries.org. Live on every Sunday.